ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி இறால் வடை செய்ய போகிறது தான் காமிக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 kg இறா நல்லா சுத்தம் செஞ்சு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு தடவி வச்சுருக்கோம். ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், தேவைக்கேற்ப காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தடை, கொஞ்சம் இந்துப்பு, அப்புறம் 1/2 cup துருவிய தேங்காய். முதல்ல நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய், 2 spoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம், நீங்கள் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு அப்புறம் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் எறாவையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. நீங்கள் எறாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச பிறகு அந்த எறாவோட கலவை இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாவை நம்ம தட்டி தட்டி வடை மாதிரி போட போகிறோம் பேனில். இப்போ பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அது ஹீட் ஆனோன்னே கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பேனு ஹீட் ஆனோன்னே நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை எடுத்து ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நல்லா ரவுண்டாக தட்டிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மெல்லிசாக தட்டி நீங்கள் பேனில் வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எறா வடை வெந்துட்டு இருக்கு. ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சும் வேக வைக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ எறா கட்லெட் ஒரு சைடு வெந்துருச்சு. நீங்கள் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைட் திருப்பி போட்டோன்னே நீங்கள் இதை மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ எறா கட்லெட் இல்லைன்னா எறா வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, ரொம்ப டேஸ்டியும் கூட. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம். பாலியோ ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஒன் டைம் மீலாகவே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.